இந்த என் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஆக்சுவலாக நானே ஒரு டேக்கில் தான் எடுத்தேன். அது வந்து 25 தடவைன்றதை விட ஒரு 250 தடவைக்கு மேலே போயிடுச்சு. அவர் வந்து வேலைன்னு விட்டா அந்நியன் மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி அங்கே பார்க்க முடியாது, அங்கே இருக்கிற மாதிரி இங்கே பார்க்க என்னெல்லாம் வந்து ஐஸ்வர்யா தத்தாலாம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு நெகட்டிவ் இது கூட கொண்டு வந்ததே கிடையாது. சேர்த்துறாங்க சிங்கம் புலி சார் அவ்வளோ பேர் சீரியஸ் ஆனாலும் அந்த மாதிரி செட் ஆகாத காரணத்தினால அன்னைக்கு பண்ண டெசர்ட் ஷி காட் எலிமினேட்டட். இல்லைனாக்கா ஷீஸ் அ இது. இந்த க்வெஸ்சன் நிறைய பேருக்கு வருங்க. நான் ரெசிபி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாலும் அங்கே நடக்கிறதே வேற. ப்ரொஃபஷனல் குக்ஸ் அப்படின்றப்போ அவங்களுக்கு ரெசிபி தெரிஞ்சிருந்தா கூட பண்றது கஷ்டம். உங்க நீங்க பாக்குறது ஒரு 10% தான் வச்சுக்கோங்களேன். எங்களால எனக்கே டவுட் இருந்தது, நம்மளால விட்டா பண்ண முடியாது. இது மாதிரி அன்னம்மாள்னாலே மன திருப்தி தான். ஒருத்தர் வந்து எனக்கு ஹாய் செஃப். ஹலோ, வணக்கம். எஸ் ப்ளீஸ் விசிட்டட். நீங்கள் சொல்லுங்கள் செஃப், ரெண்டு பேருக்குமே நான் கேட்குறேன், ஸ்க்ராட்சிலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே இங்கே வந்தால் டிசைட் ஆகிறது தான். ஆமாம், ஸ்க்ராட்சிலேருந்து கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இது இந்த க்வெஸ்சன் நிறைய பேருக்கு வருங்க. நான் ரெசிபி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாலும் கொடுக்கலன்னா கூட கொடுக்கலன்னா கூட அங்கே நடக்கிறதே வேறு. எவ்வளோ பிளான் பண்ணாலும் அங்கே நடக்கிறதே வேறு. அந்த 1 hour டைமில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு அசிஸ்டண்ட் இல்லாமல் மிடில் ஒரு ரெண்டு விலங்கன் ஒன்று வருவீங்களா, எல்லாமே சொதப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுங்கள் அந்த குழந்தை பார்த்து இருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த கரெக்டாக டிஷ்ஷு கொண்டு வந்தாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ண முடியும், அங்கே பண்ணிட முடியுமா? அந்த மாதிரி பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பிளான் பண்ணாலும் பண்ண முடியாது. அது தெரியல, ப்ரொஃபஷனல் குக்ஸ் அப்படின்றப்போ அவங்களுக்கு ரெசிபி தெரிஞ்சிருந்தா கூட பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்தளவுக்கு அவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும். பேசிக் ஆஃப் இன்க்ரீடியன்ட் அந்த நேச்சுரல்னு வாங்க, நேச்சர் ஆஃப் இன்க்ரீடியன்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு என்பி கேவர் பண்ணதும் கேவர் ஒன்று பண்ணார், ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பராக இருந்தது. ஷாலி வந்து ஒரு குல்ஃபி பண்ணாங்க, அதெல்லாம் வந்து எங்களால எனக்கே டவுட் இருந்தது, நம்மளால விட்டா பண்ண முடியாது. பெப்சி விஜயன் சார் அந்த மீத அந்த ரைஸை வச்சு ஒரு மேங்கோ புட்டிங் மாதிரி, அதெல்லாமே வந்து நாட் அவ்வளோ சிம்பிள் விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க பாக்குறது ஒரு 10% தான் வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களுக்கு கொடுக்கறது அது 1 hour தான், அந்த ஒரு பார்ட் மட்டும் 1 hour. அது கரெக்டா, அது 1 hour தான், அதுல மாற்றமே அதுக்கு கிளாக்கே போயிட்டு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பட் நல்லாவே சமைக்கிற டாப் குக்கா இருக்கலாம், ஆனா நடுவுல டூப் குக் வந்து மொத்தமா குழப்பி விட்டு போயிடுவாங்க. மொத்தமா குழப்பி விட்டுருவாங்க. கார்னிஷ்க்கு ரெடி பண்ணி வச்சிருந்தத குப்பையில போட்டுருவாங்க. அது நடக்கும். ஆமா, சுந்தர அந்த மாதிரி தான் நடக்கும். எல்லாமே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அவங்களுக்கு தெரியாது. See, everything cannot be communicated within that given 1 hour. அப்படின்றப்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான். பட் அது ஒரு ஃபன்னாக ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு வராங்க அவங்க. 70-75% அந்த ஃபுட்டை டேஸ்ட்டாக கொண்டு வராங்க, நல்லபடியாக கொண்டு வராங்கனாலே அது ஒரு பெரிய விஷயம். டாப் குக் டூப் குக் இந்த மாதிரியான ஒரு ஷோ வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு குக்கிங் ஷோ இருந்தாலும் இது கம்ப்ளீட்டாக வேறு ஃபார்மேட்டு. அதில் 3 மென்டார் செஃப் அப்படின்னு எனக்கு எஸ்பெஷலி உங்கள் ரெண்டு பேரையும் பிடிக்கப்படுது. எஸ்பெஷலி அந்த 25 இயர்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நானே ஒரு டேக்கில் தான் எடுத்தேன். அது வந்து 25 தடவைன்றதை விட ஒரு 250 தடவைக்கு மேலே போயிடுச்சு. இந்த சீசன் முடியறதுல 2500 ஐடியா. அது இமிடேட் பண்ணுறதுல பட் சார் இமிடேட் பண்ணுறதுல அது அப்படி இல்லைடா இப்படி அப்படின்னு சொல்லுது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் இப்போ சைலண்டாக இருக்கீங்க, சரி இப்போ தெரியும் நார்மல் ஒரு இது இருக்கீங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வச்சு நாங்கள் பார்க்குறதே இல்லை. எப்போ பாரு சிரிப்பு 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 சிரிப்புன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குச்சு இந்த ஷோ. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த செட்டோட வைப் அப்படி. இது வந்து நான் தான் எக்ஸாம்பிள். அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க வந்து நாங்கள் ஏன் இந்த ஷோ பார்க்கணும், இது வந்து எப்படி டிஃப்ரெண்ட்னு சொல்லி நிறைய பேர் வந்து பல ப்ரோக்ராமில் கேள்வி கேட்டாங்க. ஆமாம், ஈரோடெல்லாம் போகும்போது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். நான் ஆக்சுவலி சிரிக்கவே மாட்டேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா சீரியஸாக அப்படி தான் இருப்பேன் நான். ஆக்சுவலி ஆமாம் அப்படி தான் இருப்பேன் நான். ராமகன் ஷிவ் எப்படி இருப்பேன் இப்படி சீரியஸாக அப்படி தான் நாங்கள் ஏதோ ஒன்று யோசிச்சு அங்கே என்ன நடக்குது, எந்த கிச்சன் என்ன ஓடுதுன்னு தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம்.
ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த வைப்பை கம்ப்ளீட்டாக அதை ஒரு பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணிச்சு இந்த இந்த செட்டை எனக்கு. இது மட்டும் நான் சொல்லணுன்னா எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் இது. ஏன்னா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து ஷோ பார்த்ததுக்கப்புறம் நீ எங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், நாங்கள் சிரி நாங்கள்லாம் ஜாலியாக இருக்கும்போது நீ வந்து சீரியஸான ஒரு பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுவல, நீ உனக்கு மட்டும் அங்கே மட்டும் எப்படி சிரிப்பு வருதுன்னு திட்டினாங்க என்ன. ஃபேமிலி கூட அப்படிதான், நீ அடா இல்லை சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ இருக்கீங்களா இதே மாதிரி? இதே தான் இருக்கும். நிஜமாவே எனக்கு சிரிச்சாலே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், நான் அப்படிதான் இருப்பேன். அது காரணம் சொல்லணும்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற செட்டு செட்டில் இருக்கிற டூப் புக்ஸ் இருக்கட்டும், ஸ்ரீ வெங்கடேஷ் பட் இருக்கட்டும், அவங்க கொடுக்குற அந்த என்விரான்மெண்ட் தான் அது காரணம். இது ஆக்சுவலாக உண்மை. ஓகே சூப்பர். அண்ட் சரண் சேஃப், உங்களுக்கு ஏன்னா நீங்கள் நான் ஃபஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட் பார்த்தேன் சார், மூணு பேருமே வந்து பயங்கர சீரியஸாக செருபா மேமாக இருக்கட்டும் சீரியஸாக ஒரு ஒரு ஆங்கிள் போயிட்டுருக்கோம். சடனாக அவங்கள ஒன்று மாற்றி விட்டாங்க தெரியுங்களா? அந்த கதிர் பண்ணுற வேலை, அந்த கதிர் பண்ணுற வேலை அங்கேருந்து நீங்கள் வைப்பாக ஆரம்பிச்சிட்டீங்க. டே டே ஒரு தடவை தடா பண்ண ஒரு தடவை தடா பண்ணேன். என்னை வந்து ஷெஃப் ப்ரொஃபஷன்லேருந்து வக்கீல் ஆக்கிட்டாப்ல. ஆமாம், எங்கள் வக்கீல் சார் தான் சொல்லி சொன்னார். அப்போலேருந்து அந்த இது வந்தது. ஃபஸ்ட்டு கேமரா முன்னால் நின்னாக்கா அது கதிரோட தான். இது வரைக்கும் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடையாது. ஸோ கேமரானா பயம், துப்பாக்கி மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இது வரலையும் இருந்ததுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது ஷெஃப் பட்டு தான். சூப்பர். நான் அவர் கீழே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஆமாம், அக்கார்ட் குரூப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் தேங்க்ஸ் டு மீடியா மேசன்ஸ், இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்குனாக்க அவங்க தான் காரணம். அவர் எப்படி வேலைன்னு வந்துட்டா செம்ம சிட்டோ, ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. அன்னியின் மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி அங்கே பார்க்க முடியாது, அங்கே இருக்கிற மாதிரி இங்கே பார்க்க முடியாது. இப்போ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 90% அந்த ஷெஃப்ஸ் எப்படின்னாக்க ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. மூஞ்சி இவர் எப்படி அந்த கிரண்யா வச்சுட்டு ஏய் பண்ணுறா அப்படின்னா தான் பண்ணுவாங்க. பட் நம்ம சிரிச்சு பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, மிளகா அரைச்சிருவாங்க, அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதனால அந்த கடுமையான ஒரு முகத்தை வச்சு தான் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்களே மாறிட்டோம், வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிரிக்க வைக்கிறது சிரிக்கிறது எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் இந்த செட்டோட வைப் தான், வைப் பாசிட்டிவ் வைப். சூப்பர். ஓகே, இப்போ ரெண்டு பேருமே காமனான இது என்னன்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஒரு டீம் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்களுக்கு ஒன்று மூணு, அதில் சோனியா மேம் உங்கள் டீம்ல வீட் ஆகி உங்கள் டீம்ல வீட் ஆகி போட்டேன் நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது கொடுக்கும்போது, இப்போ நம்ம ஒரு செஃப் நம்ம ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு அது பண்ணியிருக்கோம், பட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இந்த ஃபீல்டுக்கு புதுசு, ஐ மீன் குக்கிங் இதுக்கு டே வீட்டில் பண்ணுவாங்க ஓகே, ஒரு ஷோக்கு ஒன்று பண்ணும்போது வந்து அது டிஃப்ரெண்டாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கணும். ஸோ இவங்களோட குக்கிங் ஃபர்ஸ்ட் அது டேஸ்ட் பண்ணும்போதும் சரி, அவங்க குக் பண்ணுற விதம் பார்க்கும்போதும் சரி, அது எப்படி இருந்ததுன்னா, நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன் விஜயன் மாஸ்டர் சாயிதனா மாஸ்டர்லாம் நான் இப்படி ஆங்கிளில் பார்த்ததே இல்லை அவங்கள. ஸோ அவங்களோட ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணும்போது இல்லை அவங்க சமைக்கிறத பார்க்கும்போதுலாம் எவ்வளோ நல்லா இருக்குது, எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அச்சா செஃப்பாக நீங்கள் சொல்லணும். என்னெல்லாம் வந்து ஐஸ்வர்யா தத்தாலாம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அவங்க ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ளேவர் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம், ஒரு டேஸ்ட் ப்ரொஃபைல் ஃப்ளேவர் ப்ரொஃபைல்னு நாங்கள் ஷெஃப் டெர்மினாலஜி. இது ஒரு டிஷ்ஷு பண்ணுறோன்னா அதோட உண்மையான ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா? இப்போ பிரியாணினாலே ஓப்பன் பண்ணதே அந்த ஸ்மெல்லு வரணும், ஃப்ளேவர், அது எல்லாமே ஐஸ்வர்யா தத்தா கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு டிஷ்லேயும். அவங்க மேலே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட். இன்னொன்று செகண்ட், எனக்கு கிடச்ச மூணு பேரும் மூணு கோல்டன் ஜெம்ஸ் மாதிரி அவ்வளோ குவாலிட்டியான ஆளுங்க. இன்னொன்று வந்து சைத்ரா. சைத்ராக்கு வந்து இதுக்கு முன்னாடி குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் அவங்க இருக்கிற ஸ்கெட்யூலில் அந்த ரெசிபி உடனே கற்றுக்கிட்டு இம்ப்ராம்ப்டுவாக பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு ஒரு நெகட்டிவ் இது கூட கொண்டு வந்ததே கிடையாது. அதுக்கு நான் வந்து ரொம்ப பாராட்டணும் சைத்ராவை. அண்ட் சிங்கம்புலி சார் அவ்வளோ சீரியஸ் ஆனாலும் அவ்வளோ சீனியர் சார், அவ்வளோ ப்ரெஷர் போயிட்டுருக்கோம், கை கட்டிடுவாங்க கால் கட்டிடுவாங்க, இருந்தாலும் அவர் ஜாலியாக இருப்பாருங்க, தோனி மாதிரி அவர் கேப்டன் கூல் மாதிரி அவ்வளோ அவரை டார்ச்சர் பண்ணுவாங்க, அது கட்டிடுவாங்க, அவர் பண்ணும்போது நாலு பேர் வந்து சண்டை போடுவாங்க, அவர் நிறைய இது கோல்டன் டேபிளும் ஜெயிச்சிருப்பாரு. மிடில் வரும்போது அந்த பிரியாணி ஃப்ரைட் சிக்கன் வரும்போது அவருக்கு ஒரு அவர் சுற்றுலா வந்து ஒரு நாலு பேர் நின்று டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் ஜாலியாக ஒரு ஒரு அவரோட வயசுக்கு வந்து கரெக்டாக கேரக்டர் மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருக்கும். அவர் அவர் மட்டும் எப்படி இப்படி இருக்காருன்னு தெரியாது எனக்கு, சூப்பராக பண்ணுவார் அதெல்லாம். ஸோ மூணு பேரும் அமேசிங். செஃப் நீங்கள் உங்களுக்கு சோனியா மேம் வீட் ஆகிட்டாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி குக்கிங் எப்படின்னாக்கா எல்லா நாளும் எல்லாருமே கரெக்டாக பண்ணிவிடுவாங்கன்றது முடியாது. மறுபடியும் அதே டயலாக் சொல்கிறேன், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நானே நிறைய தடவை ஃபெயில் ஆகிருக்கேன், இப்போ கூட ஃபெயில் ஆகிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ ஃபெயிலிங்ன்றது வந்து குக்கிங்கில் வந்து நம்ம 100% கொடுக்கணுன்றது முடியாது. அம்மாவே வந்து சமைக்கும்போது அப்பாவோட சண்டை போட்டிருந்தாங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்போம். ஏதோ மூட் அப்செட்டில் இருந்தாங்கன்னா உப்பு கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ போடுவாங்க. அந்த மாதிரி செட் ஆகாத காரணத்தினால அன்றைக்கி பண்ண டெசர்ட்டு ஷி காட் எலிமினேட்டட். இல்லைனாக்கா ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் குக்,
ஹோம் குக், அவங்களோட பஞ்சாபி டிஷ்ஷஸ்லாம் வந்து வேற லெவலில் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா ஹோம் ஸ்டைல், வீட்டில் எப்படி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட் கொண்டு வந்து. ஓகே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். நான் ரெடியாகிட்டு இருக்கீங்க, ஸோ அதுக்கடையில் உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அப்கமிங் எபிசோட்லையும் இதே ஃபண்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் உள்ளேயும். தேங்க்யூ 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 வெரி மச். இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். Vitamin C மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.